ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருநெல்வேலி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாந்தி பித்தம் மயக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மருந்து செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மருந்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, நாலஞ்சு துண்டு சுக்கு, ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் முழு மல்லி, 10-15 கிஸ்மிஸ் பழம், ஒரு அச்சு வெள்ளத்துண்டு, காயப்பொடி, தூதுவளை இலை, 4-5 துளசி இலை, இது கூடவே ஓமவல்லி இலை இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பூண்டையும் நம்ம ஒவ்வொரு பல்லாக நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கலாம், முழு மல்லியும் சேர்த்துக்கலாம், சுக்கு உளுத்தி சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு திருக்கு திருக்கி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து இன்னொரு வாட்டி ஒருத்தருக்கு திருக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அரைச்சி வச்ச மருந்து எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க மருந்து அதில் வச்சிடலாங்க. சரி, தேவையான அளவு காயப்பொடி போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலையை கட் பண்ணி போட்டுக்கலாம், துளசி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அச்சு வெள்ளையும் இதை கூட இப்பவுமே போட்டுடலாங்க. போட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. இது நல்லா நுரக்கூட்டி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு வந்து நம்ம 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து 3 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வத்த விடணுங்க. இப்போ இது இந்த அளவு கொதிச்சு வரும்போது நம்ம இனிமேல் சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு இது ஒரு 7-8 நிமிஷம் நம்ம அந்த மருந்து வேகணுங்க. வேக விட்டுக்கலாம். தண்ணியும் நமக்கு வற்றி வரணும்ல, கரெக்டாக வரும் எல்லாம். 7-8 நிமிஷம் நம்ம வற்ற விட்டுக்கலாம். இந்த மருந்து வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி 10 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மருந்து கண்டிப்பாக நம்ம குடிக்கணுங்க. ஏன்னா நம்ம இப்போ நிறைய கடை சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம், அது எல்லாமே நம்ம உடம்புல வந்து அசடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது அந்த அசடு அப்படியே வெளியே போயிடுங்க. வாந்தி மயக்கம் தலை சுத்து இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த மாதிரி மருந்தை வச்சு கொடுக்கலாங்க. இப்போ மருந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு இதை அரிசி நம்ம குடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.